ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு மை என்டு ட்ராவல். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான விலாகோட வந்திருக்கேங்க. என்ன விலாகுனா, நம்ம குன்னூரில் சிம்ஸ் பார்க்கில் ஃப்ரூட் ஷோ போட்டிருந்தாங்க. ரெண்டே ரெண்டு நாள் தாங்க, அதாவது சனி ஞாயிறு 28-29 மே, சனி ஞாயிறு. ஸோ நான் போய் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அதை தான் விலாகாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ஸ் பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் இருக்குங்க. குன்னூர்லேயே ரொம்ப அழகான ஒரு பார்க்குன்னு சொல்லணும். இந்த பார்க் மட்டும்தான், பார்க்கும் பொட்டானிக்கல் கார்டனும் சேர்ந்தது. இதை யார் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, ஜேடி சிம்ஸ் மற்றும் மேஜர் முர்ரே அப்படிங்கிறவங்க 1874 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள மரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம சிம்ஸ் பார்க்கில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போன உடனே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரூட்ஸ்லேயே செய்யப்பட்ட பொம்மைகள், சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து திராட்சையிலே பண்ணியிருந்தாங்க, அப்புறம் பீஸ் வந்து லெமனில் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் போனது சாட்டர்டே ஈவினிங் அப்படின்றதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இது வந்து பாருங்கள், யானைக்கால் மரமாவா, பார்க்குறதுக்கு அப்படியே நிஜமான ஒரு யானையோட கால் மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப பெருசாக இருந்தது. இது ருத்ராட்ச மரம், ரொம்ப ரேர். நான் வந்து ஃபஸ்ட் டைமே இப்போ தான் ருத்ராட்ச மரத்தையே பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. நம்ம இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப வந்து சூப்பரான ஒரு பார்க்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ஸ்லோப்பாக இருந்தது, நீங்கள் நிறைய நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கான விளையாடுற பார்க்கும் இதில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மரம் பாருங்கள், ஃபேண்டசி மூவிலெலாம் வரும்ல அந்த மாதிரி நிறைய கிளைகள் வந்து நீளமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ரொம்ப பழைய மரங்க, எப்படி ஒரு 150 வருஷம் இருக்கும், அவ்வளோ பழைய மரம் எல்லாமே. இங்கே வந்து இந்த மாதிரி வழியை வந்து இப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு இடத்துல வந்து கீழே ரேர் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. ரெகுலர் ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. அது போக வந்து அந்த மலையிலே விளையக்கூடிய பேஷன் ஃப்ரூட்டு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பழங்கள் வந்து வச்சு விற்றுட்ருந்தாங்க. நம்ம இது பார்த்துட்டு கீழே இறங்கணும் அப்படின்னா கிளாஸ் ஹவுஸ்க்கு போகிற வழின்னு போட்டிருந்தது, பட் கிளாஸ் ஹவுஸ் வந்து க்ளோஸாக இருந்தது. சரி, இன்னும் கீழே இறங்கணும். இறங்கினா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வச்சு நிறைய பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. பாடிட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு சாங் போட்டாங்க, எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே நடந்த லைவ் ரெக்கார்டிங் அப்படியே போடுறேன், கேளுங்க. சூப்பராக இருந்தது இந்த பாட்டு. இவங்கெல்லாம் வந்து படுகாஸ்துங்க ஆக்சுவலி. ஸோ அவங்களுடைய பாரம்பரிய நடனத்தை வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது பார்த்து முடிச்சுட்டு ரோஸ் கார்டன் போனோம். இதுதான் ரோஸ் கார்டனு. இப்போ தான் வந்து நிறையா செடிகள் வச்சுருக்காங்க போல், அதனால வந்து கம்மியாக தான் இருந்தது பூக்கள்லாம். இது வந்து என்ஜாய் சிம்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு அந்த புல்லே பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருந்ததுங்க. ரேர் செடி, ரேர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இதில் இருந்தது, சூப்பராக இருந்தது. இது ஃபுல்லாகவே டேலியா, நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து போட்லாம் வச்சுருந்தாங்க, போட் ஹவுஸ் போல். அங்கே வந்து நிறையா மீன்கள் இருந்துச்சு.
ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆக்சுவலாக இதோட பரப்பளவு எவ்வளோ தெரியுங்களா? 12 hectares அது. அதனால் ரொம்ப பெரிய பார்க். ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து குட்டீஸ் விளையாடுறதுக்கான பார்க்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் போட் ஹவுஸு. ஆனால் இந்த ஃப்ரூட் ஷோனாலேயே என்னன்னு தெரில, போட் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ வந்து கடைசியாக நம்ம எல்லோரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஃப்ரூட் ஷோ பார்க்கலாம் வாங்க. இங்கே இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு ரகமும் வச்சுருந்தாங்க. இப்போ மாங்கான்னா அதில் எவ்வளோ வெரைட்டி இருக்கோ அவ்வளோ வச்சுருந்தாங்க. ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த பலாப்பழத்தில் இவ்வளோ வெரைட்டி இருந்ததுன்னு எனக்கு இது இங்கே போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. ஒவ்வொன்றிலையும் அவ்வளோ உள்ள வெரைட்டி வச்சுருந்தாங்க. என்னமோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான முட்டை பழம், அப்புறம் வாட்டர் ஆப்பிள், வெல்வெட் ஆப்பிள் என்னமோ வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து காஃபி, அப்புறம் இந்த மலையில் விளையக்கூடிய எல்லா ஸ்பைசஸும் இங்கே வச்சுருந்தாங்க. ஜாதிக்காய் எல்லாமே இருந்தது, பார்க்க சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறமா இதுதான் வந்து முக்கியமான இடம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.